ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம தம்பி வந்துட்டு காப்பில், அவரை பற்றி நம்ம அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நம்ம தம்பி பேர் அரவிந்த். அவர் நான் தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இவர் தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. இப்போ மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம போகும்போது நான் சொல்கிறேன் என்னென்னு. நம்மளுடைய வீடியோவில் என்ன இப்போ கவர் பண்ணிக்கிறோம்னா, ஏர்போர்ட்டுக்கு போகிறது. அதாவது இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது புன்கேங்கிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். நம்மளுடைய தம்பியோட ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறாரு. அவரை வழி அனுப்பியிருக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ மழை வேறு லைட்டாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்ல கிளைமேட்டாக இருக்குது. அப்படியே மெதுவாக அப்படியே போவோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா பிஐ எடுத்துடலாம், அதாவது ஹைவேஸ் எடுத்துடலாம். ஹைவேஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே மழை பெற லைட்டாக பேச்சிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக அப்படியே போவோம். நல்லா கிளைமேட்டாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. லைட்டாக வேறு மழை வேறு பேச்சிக்கிட்டு இருக்கிறதுனால மெதுவாகவே போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜ் என்னென்னா, லெஃப்ட் சைடில் போனால் துவாஸ், அதாவது பிஐ துவாஸு, ரைட் சைடில் போனால் பிஐ சாங்கி. இப்போ நம்ம ரைட் சைடில் தான் போகிறோம் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு. நம்மளுடைய ட்ராவல் பிளாக் மூலியமாக அவங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ட்ராவல் விளாக், இந்த சிங்கப்பூர் ரோடு எப்படி இருக்குன்னு. அது வந்து கொஞ்சம் நைட்டில் எடுத்தது, கொஞ்சம் கிளியராக இருக்காது. இதுவும் கொஞ்சம் அவசரமாக போகிறதுனால, கொஞ்சம் வேகமாக போகிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து சாங்கிக்கு போகிற அந்த இடப்பட்ட அந்த ரோடு, அதனோடய அழகான வியூ, அதை தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு 500 மீட்டர் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஹைவேஸ் எடுத்துடலாம். சிங்கப்பூரோட ரோடு, அதனுடைய அப்புறம் அதனுடைய அழகான காட்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். இன்னும் பெட்டராக வீடியோ எடுக்கணும்னா வந்து அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து நம்மளுடைய மொபைலில் தான் நம்ம எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் ஷேக்கிங்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம ஹைவேஸ் எடுத்தாச்சு. இந்த ஹைவேஸ் பேர் வந்து பிஐ சாங்கி, அதாவது சாங்கி சைடு போகிறதுனால இது வந்து பிஐ சாங்கி. இதுவே அது ஆப்போசிட் ரோட்டில் அந்த பக்கம் எடுத்தோம்னா பிஐ துவாஸுங்க. இப்போ மணி சரியாக பார்த்தீங்கன்னா மணி 6:45. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது, மழை பெய்கிறதுனால எல்லா வாகனமும் கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு, நம்மளும் கொஞ்சம் மெதுவாகவே போவோம், கவனமாக போவோம். நம்மளுடைய இப்போ ஸ்பீடு வந்து 70-80 தான் இருக்குது, மெதுவாக தான் போய்கிட்டுருக்கோம். இந்த டிராஃபிக்னால இப்போ 60 போகிறோம். கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே நம்ம வந்து 80-90 போகலாம். சிங்கப்பூர் ரோடு வந்து 90 தான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டு, அதனால் நம்ம 90 மேலே போக மாட்டோம். இதுதாங்க ஏர்போர்ட்டோட ரன்வே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒன்றும் நிற்கிது, அது ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியல.
அதுக்கெல்லாம் பேரியர்லாம் இருக்குது, அதனால் அதனால் ஒழுங்காக தெரியல. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பசுமையாக தான் இருக்கும். சிங்கப்பூர் கவர்மெண்ட் அதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்து நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த ரோட்டில் அப்படி நேராக போனோம்னா ரைட் எடுத்தோம்னா ECP, லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து சாங்கி ஏர்போர்ட் போகிற ரோடு. அப்படியே நம்ம லெஃப்டில் வந்து அப்படியே கவர் பண்ணலாம்னு நினச்சோம். கொஞ்சமாக தான் தெரியுது இந்த இது ஏர்போர்ட்லாம். சிங்கப்பூரில் மொத்தம் 4 டெர்மினல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளைட் வந்து இந்த ரன்வே, அதாவது இந்த ஹைவேயே கடக்கிற, அது எப்படி கிடக்குதுன்னா இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு இந்த ரன்வேயை கடக்கிறதுக்குன்னே ஒரு 3 பிரிட்ஜு கட்டி விட்ருக்காங்க. அந்த பக்கம் ஏர்போர்ட்டில் உள்ள ஃப்ளைட்லாம் வந்து இந்த ஹைவேயை கடக்கிறக்காக 3 பிரிட்ஜு கட்டி விட்ருக்காங்க. அதில் ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கு. நம்ம வேகமாக போகிறதுனால அதை வந்து கவர் பண்ண முடியல. அந்த பக்கம் போட்டுக்கு பாருங்க, டெர்மினல் ஃபோர் போகணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா மொத்தம் 4 டெர்மினல் இருக்குன்னு. சிங்கப்பூரில் வந்து டெர்மினல் 1, 2, 3, 4 மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து டெர்மினல் 1. அந்த டெர்மினல் 1ல ஜுவல் பார்க்னு ஒன்று இருக்குது. அந்த ஜுவல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஏர்போர்ட் வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கான பார்க்கு, அப்புறம் அந்த தண்ணி கொட்டுறது எல்லாமே அந்த ஜுவல் பார்க்கில் தான் இருக்குது. டெர்மினல் 1 வந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்து ரசிச்சுக்கங்க. இந்த லெஃப்டில் இருக்கிறதாங்க வந்து டெர்மினல் 3, இந்த பில்டிங். இந்த இது வந்து ஏர்கிராஃப்ட்டு. இந்த பைலட்டை விட உங்களுக்கு தான் வந்து சம்பளம் அதிகம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நேராக இப்போ வந்து டெர்மினல் 1 கார் பார்க்கு தான் இப்போ போகிறோம். ரைட்டில் போனால் அரைவல் கார் பார்க்கு, லெஃப்டில் போனால் டிபாச்சர் கார் பார்க்கு. நம்ம டிபாச்சர் தான் போகிறோம். நம்மளை தம்பி வழி அனுப்புறக்காக நம்ம போகிறோம். அதனால் டெர்மினல் டிபாச்சருக்கு தான் நம்ம போகிறோம். டிபாச்சர் கார் பார்க்கு. சிங்கப்பூரை பற்றி எல்லோருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். எங்கள்கிட்ட கார் பார்க்கு, ரோடு வசதி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. அதை விட இங்கே வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து சுத்தம் தாங்க. சுத்தத்தை தான் முதல்ல கடைப்பிடிப்பாங்க. சுத்தமாக இருக்கும் எல்லாமே. ஓகே, ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, கார் பார்க் வந்தாச்சு. நம்மளை பத்திரமாக கூட்டிகிட்டு இருந்த தம்பிக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். ஓகே, வாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. எஸ்கலேட்டர் மூலியமாக டெர்மினல் 1 வந்து டிபாச்சருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம், அதாவது போர்டிங் போகிற இடத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசமான இதெல்லாம் வந்து இமேஜெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். டிசைனிங் சூப்பராக அமைச்சிருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு. ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும், இருந்தாலும் இதை பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதனுடைய அழகை வந்து ஒரு 2 நிமிஷம் நான் கவர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிறேங்க.
அப்படியே இந்த இது வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே கீழே இறங்கி மேலே ஏறி அழகாக இருக்குது. பார்க்குறக்கே அழகாக, அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லோரும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே இந்த வியூ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம போய் போர்டிங் போட்டுடலாம். தம்பி வெயிட் பண்ணுறாப்புல அப்படியே போர்டிங் போட்டாச்சு. அதை நான் காமிக்கலை, அது வந்து அலௌடானுன்னு தெரியலை. இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு நம்மளே சொந்தமாகவே வந்து போர்டிங் போட்டுக்கலாம். அங்கங்கே ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் போய்ட்டு நம்ம நம்மளுடைய பாஸ்போர்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு டிக்கெட்லாம் இது பண்ணிவிட்டு நம்மளே வந்து போர்டிங் போட்டுக்கலாம். போய் இந்த கவுண்டரில் போய்ட்டு க்யூவில் நிற்க தேவையில்லை. இப்போ ஒரு போட்டு போர்டிங் போட்டாச்சு, போட்டுட்டு வந்தாச்சு. வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே, அதாவது உள்ளே நுழையிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயணிகளுக்காக வந்து வித்தியாசமாக அந்த ரிக்ஷா அந்த இந்த மாதிரி அதான் வச்சுருக்காங்க, கிறிஸ்மஸ்க்காக வச்சுருக்காங்க. அதில் போய் நம்ம தம்பி போய்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல, வீடியோ ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. பார்த்திங்கன்னா மற்ற எல்லோரும் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுத்துக்கிறோம். நல்லா இருக்குங்க. நமக்கு முன்னாடியே யாரோ வந்து இந்த சைக்கிளில் உள்ள செயினெல்லாம் கழட்டி விட்டாங்க. அது யார் பார்த்த வேலையும் தெரியல. ஓகே, அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம நேராக அப்படி போவோம். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளைட் வந்திருக்கு, ஸ்கூட்டோட ஃப்ளைட் வந்திருக்கு. அதனுடைய பனிப்பெண்கள்லாம் வெளில வர்றாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 19:23, அதாவது 7:23. இங்கே வந்து மணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம சிங்கப்பூர் டாலர் வந்து ஊர்காசாக மாற்றிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் எதுக்குன்னா, நம்மளுடைய டிக்கெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளுடைய ட்ராவல் பண்ணுற ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம இங்கே வந்து இந்த கவுண்டரில் வந்துட்டு சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது. அப்படி இல்லைன்னா நமக்கு திடீர்னு ஃப்ளைட்டு அர்ஜெண்ட்டு தேவைன்னா இங்கே வந்து நம்ம டிக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கு தான் அந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லாம் கொடுப்பேன், இல்லை மெனு கார்டு மாதிரி அந்த மாதிரி தாங்க. இதுவும் ஒன்று இந்த பலகையில் வந்து எல்லாமே இருக்கும், எந்தெந்த லொக்கேஷன் என்னென்ன எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இங்கே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ நம்மளுடைய முக்கியமான இடம் என்னென்னா சாப்பிட்றது. நம்ம தமிழ் கடை எங்கே இருக்குன்னு நம்ம அந்த போர்டில் பார்த்தாச்சு. நம்ம வந்து 3rd level இருக்குது. இப்போ நம்ம இந்த எஸ்கலேட்டர் மூலமாக நம்ம மேலே போய் நம்ம தமிழ் கடை, அதாவது அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று மேலே இருக்குது, அங்கே போய் சாப்பிட போகலாம். சாப்பிட்டுட்டு தம்பியை வழி அனுப்பிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். இதாங்க இன்றைக்கியோட ட்ராவலில் கூட நம்மளுடைய வீடியோ. பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் நல்லா சேட்டப் பண்ணிட்டு நல்லா டான்ஸ் ஆட்டி என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாப்புல. அப்படியே இந்த லெஃப்ட்டு எடுத்தோம்னா, அந்த லெஃப்ட்டில் போனோம்னா அந்த வந்து ரன்வே தெரியுங்க. நம்ம போயிட்டு அந்த ரன்வேயில் வந்து ஃப்ளைட்டு பறக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது இப்போ இன்றைக்கி நைட்டுங்கிறதுனால சரியாக தெரியாது, அதனால் நான் கவர் பண்ணல. நான் இன்னொரு வீடியோவில் அதை நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு வந்து காசுலாம் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். குடிக்கிறதுக்கெல்லாம் இலவச தண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அப்படியே லெஃப்ட்டு கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுத்தோம்னா பர்கர் கிங், இந்த KGF படத்தில் வரும்ல, சின்ஸ் 1954 அதே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பர்கர் கிங் வந்தீங்கன்னா வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போகிற இடம் அஞ்சப்பர் அதான் இருக்குங்க. ஓகேங்க, நம்மளுடைய வீடியோவில் வந்துட்டு கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் இங்கே போய் சாப்பிட்டுட்டு
கிளம்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. எல்லாருக்கும் நன்றி.